சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பாமக சொல்லுது. டாக்டர் ஐயா இதை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோன்னு சொல்ற ஒன்றிய பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறது நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்காததற்கும் ஐயா ராமதாஸ் அவர்கள் நம்முடைய ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நம்முடைய தலைவரை குறை சொல்றார். அரசியலமைப்பு சட்டப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய பொறுப்பு யாரோட பொறுப்பு? ஒன்றிய அரசோட பொறுப்பு. எனவே அவர்கிட்ட அவருடைய புதிய நண்பர் திரு மோடி கிட்ட கேட்காம தொடர்ந்து திமுகவை குறை சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் சமீபத்தில் தொலைக்காட்சியில் ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க, ஐயா பெரிய டாக்டர் ஐயா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பார். அதாவது பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க, ஐயா ஒன்றிய மோடி அரசுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க அப்படின்னு டாக்டர் ஐயாட்ட கேட்குறாங்க, பெரிய ஐயாட்ட. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஜீரோவுக்கு கீழே ஏதாவது மதிப்பெண் இருந்தால் நூற்றுக்கு, நூற்றுக்கு ஜீரோவுக்கு கீழே ஏதாவது மதிப்பெண் இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னுவார். ஆனால் இன்றைக்கி போய் கேளுங்க, 1000 மதிப்பெண் வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லுவார். ஏன்? சுத்த தேர்தல் நாடகம். அதே போல் வன்னியர்களுக்கான 10.5% உள் இடஒதுக்கீட்டை கொடுக்கலன்னு ராமதாஸ் ஐயா நம்மளை திமுக அரசை விமர்சிக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலுக்காக அவசர அவசரமாக, அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முத நாள் அதிமுக அடிமையாச்சு, பாமக வன்னியர்களை ஏமாத்துறதுக்காக 10.5% இடஒதுக்கீட்டை அதிமுகவினர் கொண்டு வந்து உங்களை ஏமாத்த பார்த்தாங்க, வன்னியர்களை ஏமாத்த பார்த்தாங்க. முறையாக கொண்டு வராதனால அதனால் நீதிமன்றம் ரத்து செஞ்சது. இப்போ இந்த 10.5% இடஒதுக்கீட்டு தொடர்பான உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி கழக அரசு ஒரு குழுவை அமைத்து போராடி வருகின்றது. எனவே விரைவில் வன்னியர்களுக்கான அந்த போராட்டத்தில் வெற்றிய நம்முடைய கழக அரசு, திராவிட மாநில அரசு, நம்முடைய தலைவர் அவர்கள் வெற்றி பெற்று சட்ட போராட்டம் நடத்தி உள் ஒதுக்கீட்டினை கழக அரசு கண்டிப்பாக அமல்படுத்தும். இப்படிப்பட்ட பாஜக பாமக கூட்டணியை மக்கள் ஏற்றுப்பீங்களா? மக்கள் ஏற்றுப்பாங்களா? இந்த பக்கம் ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் சொல்கிறேன், 10 வருஷம் ஒன்றிய அரசு நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்த நாட்டை ஆண்டார். 10 வருஷம் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சாரா? உருப்படியான காரியம் ஏதாவது செஞ்சாரா? எதுக்காவது வந்து பார்த்தாரா? புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, மிக்ஜாம் புயல் வந்தது, டெல்டா மாவட்டத்தில் கஜா புயல் வந்தது, நீட் தேர்வில் கிட்டத்தட்ட 21 குழந்தைங்க இறந்து போனாங்க, வந்து துக்க விசாரிச்சாரா? ஏதாவது பண்ணாரா? எப்போ வருவார்? வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் வருவார். இப்போ 15 நாளாக தமிழ்நாட்டை சுற்றி வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி வந்திருக்காரு, சென்னைக்கு வந்திருக்காரு. ஏன்? எப்படியாவது உங்ககிட்ட நாடகம் ஆடி மணிப்பூருக்கெல்லாம் போக மாட்டாருமா? பரவாயில்லம்மா, நீயாவது மணிப்பூர் ஞாபகம் வச்சிருக்கிற. நிறைய பேர் மணிப்பூரை மறந்துட்டாங்க. அம்மா 5 மாசமா மணிப்பூரில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கம்மா. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ரெண்டு குழுவினர் அடிச்சுக்கிறாங்க. மலைவாழ் மக்களும் கீழே இருக்கிற மக்களும் மணிப்பூர்ன்ற மாநிலத்தில் கிட்டத்தட்ட 6 மாசம் கலவரம் நடக்குதுமா. அந்த பக்கம் எட்டி கூட போய் பார்க்கல. அங்கே தொலைக்காட்சிகளுக்கு அனுமதி கிடையாதுமா, யாரும் பத்திரிகை நிருபர்களுக்கு அனுமதி கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரு நடுவில் ஒரு 4 மாசத்துக்கு முன்பு ஒரு வீடியோ வந்துச்சு, 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி தெருவில் போட்டு அடித்து இழுத்துட்டு போன வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் மணிப்பூரில் இவ்வளோ பெரிய கலவரம் நடக்குதுன்னு உலகத்துக்கே தெரிஞ்சுது. இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை தெரியல. ஆனால் நம்ம என்ன போக மாட்டோம், நம்முடைய அரசு என்ன பண்ணுச்சு, விளையாட்டுத்துறை திருப்பி ஒன்றிய பாஜக அரசு வந்துச்சுன்னா, ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் அதே நிலைமை வரும். நான் இன்னொன்று பெருமையாக சொல்கிறேம்மா, நான் விளையாட்டுத்துறை அமைச்சர், மணிப்பூரில் இந்த பிரச்சனை நடந்துருதுல, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து கடிதம் எழுதினாங்க, அதை வரவேற்பு கொடுத்தாங்க. மணிப்பூரில் நிறைய விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க, பளுதூக்கும் வீரர்கள், ஃபென்சிங் வீரர்கள், வாள்வீச்சு வீரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒரு லெட்டர் எழுதினோம், கடிதம் எழுதினோம், உங்களுக்கு அங்கே பயிற்சி மேற்கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் நாங்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம், தமிழ்நாட்டுக்கு வாங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 விளையாட்டு வீரர்கள் மணிப்பூர்லேருந்து சென்னைக்கு வந்து அவங்களுக்கான விமான செலவு, தங்கும் செலவு, பயிற்சி செலவு, அனைத்து செலவுகளையும் தமிழ்நாடு அரசு நம்முடைய கழகத் தலைவர் நம்முடைய விளையாட்டுத்துறையின் மூலமாக பண்ணோம். அந்த அங்கே இங்கே வந்து பயிற்சி எடுத்தாங்க, 20 நாள் வந்து பயிற்சி எடுத்தாங்க. வாள்வீச்சு வீரர்கள், ஃபென்சிங் பிளேயர்ஸ் 20 பேர் வந்தாங்கம்மா, பயிற்சியாரோட வந்தாங்க. அவங்க இங்கே வந்துனா 20 நாள் தங்கிட்டு போக மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் எங்கள் ஊருக்கு போக முடியாது அப்படின்ட்டாங்க. நாங்கள் ஏங்கம்மா, நாங்கள் இதுக்கு மேலே பார்த்துக்க முடியாதும்மா, எங்கள் மாநிலத்துக்கே பட்ஜெட் இல்லை அப்படின்னு அமிச்சோம். அவங்க அந்த பயிற்சி எடுத்தாங்கல்ல,
தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னைக்கு வந்து 20 நாள் தங்கி பயிற்சி எடுத்தாங்கல்ல, அவங்க இப்போ தற்போது சமீபத்தில் நடந்த சர்வதேச அளவிலான கேலோ இந்தியா, இந்திய அளவிலான கேலோ இந்தியா போட்டியில் சென்னையில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சென்னையில் தான் போட்டி நடந்தது. அதில் 3 பேர் தங்கப்பதக்கம் வென்றாங்க. இப்படி மணிப்பூர் மாநிலத்துக்கும் சேர்த்து திட்டங்களை கொண்டு வரதா நம்முடைய திராவிட மாடல் அரசு.